ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் மைமா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெப் ஸ்கிராப்பிங் வித் பைத்தான் இந்த கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே வெப் ஸ்கிராப்பிங்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் எடுத்துக்கங்க, சரியா? ஒரு வெப்சைட்லேருந்து அதில் உள்ள டேட்டா, அதில் உள்ள லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களோட ஃபைலில் சேவ் பண்ணி வைக்கிறது தான் வந்து வெப் ஸ்கிராப்பிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்களோட கம்பெனி ஓனர் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்க எல்லா லிங்க்கையும் காப்பி பண்ணி கொண்டு வா அப்படிங்கிறாங்க. ஸோ ஒருவேளை அந்த வெப்சைட்டில் 1000 லிங்க் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஒரு லிங்க்காவாக போய் காப்பி பண்ண முடியும் முடியாதுல்ல. அதனால நீங்கள் எல்லா லிங்க்கையும் ஒரே நேரத்தில் பைத்தான் யூஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம வெப் ஸ்கிராப்பிங் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன், சரியா? நீங்கள் வெப் ஸ்கிராப்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 லைப்ரரி வந்து தேவை. லைப்ரரினா என்ன, பேக்கேஜ்னா என்ன, மாடியூல்னா என்னன்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஒருவேளை தெரியலனா அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைப்ரரியோட நேம் ரெக்வஸ்ட், ஓகே? ரெண்டாவது லைப்ரரியோட நேம் பியூட்டிஃபுல் சோப், சோப் இல்லை சோப், பியூட்டிஃபுல் சோப், ஓகே? ஸோ இப்படின்னு ஒரு நேம் இருக்குது. இங்கே என்னடா இப்படி ஒரு நேமானு பார்க்காதீங்க, பியூட்டிஃபுல் சோப்னு ஒரு நேம் இருக்குது. ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு HTTP, இப்போ எந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும் அது HTTP தானே இருக்கும். டொமைன் ஸ்டார்ட் ஆகுறது வந்து HTTPS. ஸோ அதை வந்து அதில் உங்களால் ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிக்க முடியும் இல்லை ரிசீவ் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பியூட்டிஃபுல் சோப். பியூட்டிஃபுல் சோப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, புல் த டேட்டா ஃப்ரம் XML ஆர் HTML ஃபைல். நார்மலாகவே எந்த வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாலும் அது HTML ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அதில் இருக்க டேட்டாவை புல் பண்ண தான் நம்ம பியூட்டிஃபுல் சோப் அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். நாம இப்போ ரெண்டு லைப்ரரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்படி வாங்க அது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ரெண்டு லைப்ரரியுமே நார்மல் பைத்தான் சாஃப்ட்வேரில் அவைலபிளாக கிடையாது. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப். உங்ககிட்ட கமெண்ட் ப்ராம்ப்ட், எல்லா சிஸ்டம்லையும் இருக்கு இல்லையா, கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட பைச்சாம் இருக்குன்னா பைச்சாம் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே மாதிரி பாருங்கள், கீழே இல்லை ஒரு ஆப்ஷனில் டெர்மினல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி பைச்சாமில் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே போயிட்டு நான் இங்கே ஒரு லைன் கோட் கொடுத்துருக்கேன், இதை பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ பிஐபி இன்ஸ்டால் ரெக்வஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும். அகேன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால் உங்களுக்கு நான் அதை செஞ்சு காமிக்கல. சிம்பிள், இந்த இந்த லைன் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஐபி இன்ஸ்டால் பியூட்டிஃபுல் சோப் 4 வந்து வெர்ஷன். ஸோ பியூட்டிஃபுல் சோப் 4 சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல் சோப் இன்ஸ்டால் ஆகிடும், சரியா? ஸோ ஒன்ஸ் இதை இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ரெக்வஸ்ட்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது இம்போர்ட் BS4 ஃப்ரம் BS4 இம்போர்ட் பியூட்டிஃபுல் சோப். ஸோ இது என்ன BS4னா, பியூட்டிஃபுல் சோப்போட ஷார்ட்கட். இது வந்து பெரிய மாடியூல்னு சொல்லலாம், அதுக்குள்ள உள்ள சப் மாடியூல் சொல்லலாம். BS4 அப்படிங்கிறது வெர்ஷன். ஸோ இம்போர்ட் பியூட்டிஃபுல் சோப், சரியா? சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணியாச்சு. நான் அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ ரெக்வஸ்ட் அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி நான் ஒரு URL இருந்தாலும் நான் ரெக்வஸ்ட் பண்ண போகிறேன். நான் எங்கே ஸ்கிராப்பிங் பண்ண போகிறேன், யாராவது ஒருத்தரோட வெப்சைட்டில். ஆக்சுவலாக வெப் ஸ்கிராப்பிங் வந்து நார்மலாக எந்த கம்பெனியுமே என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களே ஒரு வெப்சைட் வச்சுட்ருக்கீங்க, உங்களோட வெப்சைட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் யாரோ ஒருத்தர் ஸ்கிராப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்னா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? அதே தான் எல்லாருக்குமே. வெப் ஸ்கிராப்பிங் வந்து தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்க, சரியா? ஸோ அதுக்காக நான் ரேண்டமாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறேன். ப்ரைவேட்டாக யாரையுமே நம்ம அட்டாக் பண்ணாமல் ரேண்டமாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட் நான் எடுத்துக்கிறேன். அதுதான் வந்து டைம்ஸ் ஜாப். ஸோ இதில் போனால் நீங்கள் ஜாப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இல்லையா, உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ். நான் அந்த வெப்சைட் போயிட்டு பைத்தான்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். பைத்தான்னு டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இத்தனை ஜாப் வந்து எனக்கு காமிக்குது கரெக்டாக, இப்படி காமிச்சிருச்சு. ஸோ நான் இதில் தான் வெப் ஸ்கிராப்பிங் பண்ண போகிறேன். அதனால் இந்த வெப்சைட்டோட URL காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே போடணும். ஆரி ரெக்வஸ்ட் பண்ணுறதால நான் வேரியபிள் நேம் ஆரிக்யூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ request.get அந்த URL இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் இந்த பேஜில் தான் நான் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. அடுத்தது நான் பியூட்டிஃபுல் சூப் லைப்ரரி இங்கே கால் பண்ணுறேன். சூப் இக்கோல் டு பியூட்டிஃபுல் சூப் request.content அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க எல்லா கண்டென்ட்டையுமே அதை எடுத்துக்கொடுக்கும். கமா, இது வந்து எந்த பார்சர் யூஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் XML அதுக்குன்னு தனியாக ஒரு லைப்ரரி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் XML யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எங்கிட்ட HTML இருக்கிறதால HTML5 LIB யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வருஷன் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். மேபி நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தா இந்த இடத்துல நீங்கள் HTML வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேலை உங்களுக்கு எரர் வந்தால் அதை செக் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ ரன் பண்ணிட்டேன். இப்போ பிரிண்ட் சோப்னு சொல்லி கொடுத்தனா இதுக்குள்ள இருக்க எல்லா கண்டென்ட்டுமே இது பிரிண்ட் பண்ணிடும். இந்த வெப்சைட் இந்த பேஜில் இருக்க எல்லா கண்டென்ட்டுமே இது வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் அதை பிரிண்ட் கொடுக்கல, ஏன்னா அதுக்கு 2 to 5 நிமிஷம் ஆகும். எல்லாத்தையும் அதை ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குயிக்காக ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க போகிறேன். ஸோ அது என்னன்னா,
ஜாப்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த பேஜ்ல எத்தனை ஜாப்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்கா? இங்க ஆக்சுவலா 24,621 சொல்லி காமிக்குது. பட் இந்த ஒரு பர்டிகுலர் பேஜ்ல எத்தனை இருக்கும், எனக்கு இந்த ஜாப்ஸ் மட்டும் வேணும், எல்லா மொத்த ஜாபும் வேணும். ஸோ அப்படிங்கிறப்ப நான் ஜாப்ஸ் சொல்லி அசைன் பண்ணிட்டு சோப் டாட் ஃபைண்ட் ஆல், ஸோ இதுல இருந்து ஃபைண்ட் ஆல் கொடுத்துருக்கேன். இதுல இருக்க எல்லா ஜாப்மே ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதனால அது எப்படி ஃபைண்ட் ஆல் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு கம்பெனியோட நேம் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் கோட் வந்து ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, எல்ஐ அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் ஐட்டம், சரியா? யூஎல் அப்படிங்கிறது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ், ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் இருக்கு இல்லையா? ஸோ இது லிஸ்ட்டுக்குன்னு ஒரு நேம் இருக்கும், இதில் லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ். ஸோ உங்களுக்கு இதில் என்ன புரியுது, லிஸ்ட் ஐட்டம்ங்கிறது வந்து அதில் உள்ள ஒவ்வொரு ஜாப்னு சொல்லி புரியுது. அதோட கிளாஸ் நேம் பாருங்கள், கிளியர் ஃபிக்ஸ் ஜாப், இதுதான் காமனாக இருக்குது. இதை வச்சு தான் ஒவ்வொரு ஜாப்பையும் ரெஃபர் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால முக்கியமாக நீங்கள் எப்போ நீங்கள் இங்கே இருக்கிற டேட்டாவை நீங்கள் எடுத்து அங்கே யூஸ் பண்ணுறப்போ அதோட டேக் என்ன இருக்குன்னு பாருங்கள். எல்ஐன்னு இருந்தால் எல்ஐ கொடுக்கணும், டிஐவின்னு இருந்தால் டிஐவி கொடுக்கணும், ஸ்பேன் இருந்தால் நீங்கள் ஸ்பேன் கொடுக்கணும். அது கரெக்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும், சரியா? ஸோ நான் இப்போ வந்து நான் இதை மட்டும் காப்பி பண்ணி, அதுக்கு முன்னாடி எல்ஐ தான் இருக்கு, அதனால எல்ஐ கொடுத்துருக்கேன். கிளாஸ் அண்டர் ஸ்கோர் கிளியர் ஃபிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு பிரிண்ட் ஜாப்ஸ், நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ண போறேன், சரியா? இப்போ இதை நான் ரன் பண்ணனா அட்லீஸ்ட் 2 to 3 minutes ஆச்சு ஆகும் இதை ரன் பண்ணி உங்களுக்கு அவுட் புட் வர்றதுக்கு. அதை விட நீங்க வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வெப்சைட்ல இருக்க எல்லா ஜாப்ஸுமே இங்க பாருங்க பிரிண்ட் ஆகி வந்துருச்சு, சரியா? இஏஜி கேட்வே சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லா ஜாப்ஸுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் ஸ்பேஸ் இருக்குது, நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ரிமூவ் ஸ்பேஸில் ரீப்ளேஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் வேணும்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ இது ஜாப்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது நான் இங்கே கொடுத்துருக்கேன், சரியா? நான் இதை வந்து கமெண்ட்டாக மாற்றிக்கிறேன். கமெண்ட்டாக மாற்றிட்டு எனக்கு இந்த வெப்சைட்டில் இருக்க ஹைப்பர் லிங்க்ஸ் மட்டும், ஹைப்பர் லிங்க்ஸ்னா லிங்க்ஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் கால் டு ஆக்ஷன் லிங்க், அதை மட்டும் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு இட்ரேட், சரியா? அதுக்காக இங்கே பாருங்கள் ஃபார் வெப் லிங்க்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக வெப் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். வெப் லிங்க்ஸ் இன் சூப் டாட் ஃபைண்ட் ஆல் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் எந்த லிங்க் ஓப்பன் ஆகலாம் அது ஃபஸ்ட்டு ஏங்கிற டேக் வச்சு தான் ஓப்பன் ஆகும், பிரிண்ட் வெப் லிங்க்ஸ். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணனா அகெயின் இது 1 or 2 minutes எடுத்துக்கும். இதில் இருக்க எல்லா லிங்க்குமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பாருங்கள் ஏன் ஸ்டார்ட் ஆகிற எல்லா டேக்கில் உள்ள லிங்க்குமே உங்களுக்கு வந்துடும், சரியா? ஸோ இப்படி தான் வெப் ஸ்கிராப்பிங் பண்ணுறது. இதில் இன்னொன்று எக்கச்சக்கமான கேட்டகரி இருக்குது, இமேஜ் ஆக்சஸ் பண்ணுறது, ப்ரைஸ் ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதுதான் பேசிக்கான கான்செப்ட், சரியா? ஸோ நான் இண்டிவிஜுவலாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறது காமிச்சேன், அதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ சோப் டாட் டைட்டில், வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம், நீங்கள் பாருங்கள் டைட்டில் மட்டும் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு, பைத்தான் ஜாப்ஸ், இதுதான் இதோட டைட்டில். நீங்கள் வந்து சூப் டாட் டைட்டில் கொடுத்தீங்கன்னா இதுதான் வரும். ஸோ சூப் டாட் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்து பாருங்கள், நிமிஷம் வெயிட் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள் அதில் உள்ள டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்துடும், சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் வெப் ஸ்கிராப்பிங் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப், பை பை.